அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் த மெஜிஷியன் சொல்லக்கூடிய மிகேல் டாலோட ஒரு முக்கியமான கேம் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து மிகேல் டாலோட நிறைய கேம்ஸ் பார்த்துருப்போம் அதில் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஆட்டங்கள் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஆப்போனண்ட்டை ஒரு வழி பண்ணி ஸோ அந்த மாதிரியெல்லாம் விளையாடிருப்பார் ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு கேம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் நம்ம பார்த்ததில் இது வந்து ரொம்ப த ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் வந்து இருக்கு ஸோ இந்த கேம் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம் சேனல் ஒடிஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சோவியத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் நடந்த ஒரு கேம் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாலுக்கு இருபது தான் இருந்தது அப்போதைக்கு ஸோ ஆப்போனென்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லெவ் அரோனின் ஸோ நாட்டு லெவோன் அரோனியன் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் அன் பண்ண மாதிரி இருக்குது லெவ் அரோனின் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து அனலைசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் வந்து பாஸ் பண்ண விரும்புகிறேன் இங்கே யாராவது நீங்கள் ஃபாரின்லேருந்து நம்ம செஸ் கிளாஸஸ்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல ஏன்னால் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை ஆல்டர்னேட் நம்பருக்கு கூப்பிட்ருந்தேன் அதுவும் யாரும் பிக் பண்ணலை ஸோ ஸ்டில் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் அவர் க்ளாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் டேரெக்டாக ஸோ டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ தட் நம்ம ஃபர்தராக வந்து அந்த டிஸ்கஷனை பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து கேமை பார்க்கலாம் இங்கே மெஜிஷியன் சொல்லக்கூடிய மிக்கேல் டால் வந்து கேம் வந்து டி ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு லெவ் அரோனின் அரோனின் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபைவ் ரிப்ளை பண்ணுறாரு ஸோ சி ஃபைவ் சாரி சி ஃபோர் த குயின்ஸ் கேம்பிட்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஸோ இ சிக்ஸ் குயின்ஸ் கேம்பிட்டை நம்ம டிக்ளைன் பண்ணுறோம் ஸோ குயின்ஸ் கேம்பிட்னா எனக்கு என்னென்னு தெரியாதுங்க குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து குயின்ஸ் கேம்பிட்டும் அடுத்த வீடியோ வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைனும் மேலே வந்து நான் சஜஷனில் உங்களுக்கு கார்டில் கொடுத்துருக்கறேன் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ ஓகேங்களா ஸோ அடுத்து நைட் சி த்ரீ டெவலப்பிங் மூவ் சி ஃபை த தராஷ் வேரியேஷன் அதாவது தராஷ் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம் இதை இ த்ரீ நைட் எஃப் சிக்ஸ் நைட் எஃப் த்ரீ நைட் சி சிக்ஸ் ஸோ இது எதுக்காக அப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து தராஷ் டிஃபென்ஸில் ஒரு சிமெட்ரிக்கலான பிளே பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி அடித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒயிட் என்ன பண்ணுறாரோ பிளாக் அதே மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ அதனால் இதை நம்ம சிமெட்ரிக்கல் வேரியேஷன் சொல்லி சொல்லுவோம் ஸோ ஏ த்ரீ பிஷப் டு டி சிக்ஸ் அடுத்து இங்கே ஒரு சின்ன இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு எப்பவுமே நம்ம ஒயிட் ப பர்ஃபெக்ட்லேருந்து பார்க்கும்போது பிளாக் இந்த மாதிரி பண்ணுவார் நம்ம வந்து இந்த சீப்பான கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப்பால் டெவலப் பண்ணுவோம் டி த்ரீ டெவலப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நம்ம பிஷப்பை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னா ப்ளாக் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு ஸோ அதுக்கு அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு டெம்போ வந்து வேஸ்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ டி கேப்டல் சி ஃபைவ் பிஷப் கேப்டல் சி ஃபை பி ஃபோர் அட்டாக்கிங் தி பிஷப் ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த டார்ஸ்கொயர் பிஷப்பை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு இ ஃபோர் வந்து புஷ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் அதனால் நம்ம ஃபேன் கடோ பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த பி ஃபோர் அட்வான்ஸ் ஸோ பிஷப் டு டி சிக்ஸ் பழைய இடத்துக்கு போயாச்சு இங்கே உடனடியாக நம்ம நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகே சி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி அப்படின்லாம் விளையாடக்கூடாது ஏன் அப்படின்னா இதனால வந்து பிளாக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் உங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூ ஸ்கொயர்ஸ் நீங்கள் விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ மேபி ஒரு நைட்டியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸ் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கடுப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சென்ட்ரில் நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னா உங்களுக்கு பானே இல்லாத கணக்கு தான் இப்போ இந்த இ த்ரீ பானு ஒன்றுமே பண்ணலை ஸோ இங்கேயே தான் இருக்குது உங்கள் ரேங்க்லே தான் இருக்குது அதனால் வந்து நோ யூஸ் அதனால் இந்த மாதிரிலாம் அட்வான்ஸ் பண்ணாதீங்க அண்ட் அட்வான்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் உங்களுக்கு மேபி அது அந்த பான்ஸ்லாம் வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வந்து பிஷப் டி சிக்ஸ் பிஷப் டு பி டூ அஸ் பர் த பிளான் ஸோ கேசல்ஸ் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குயின் சி டு மெஜிஷியன் நைட் டு இ ஃபைவ் ஸோ நைட் டு இ ஃபைவோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பானை கிரிபிள் பண்ணுறது அதர்வைஸ் நம்ம சிஃபைல கூட கேப்சர் பண்ணலாம் சம்டைம்ஸை ஸோ சாரி சி ஃபோர் நைட் ஃபைவ் இங்கே நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஷின் வந்து கேட்கணும்னு நினச்சேன் பட் ஐ என்ன சொல்கிறது மறந்துவிட்டேன் அந்த மூவ் வந்து நான் வச்சிட்டேன் இங்கே நம்ம நம்மளாக இருந்தால் என்ன மூவ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் எ மினிட் கூட நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன மாதிரி இங்கே சி ஃபோர் இஸ் ஹேங்கிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட் எஃப் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணிணா டபுள் ஆகிடும் பானேன் பட் அது வந்து ஒயிட்டுக்கு தான் இருக்கும் ஏன்னா ஜி ஃபைல் ஓப்பன் ஆகிடும் நம்ம அது வேணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான மூக்கள் தான் நமக்கு வந்து மைண்டில் இருக்கும் ஸோ இப்போ இதுக்கான ரிப்ளைகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் மேபி நம்ம சி ஃபை புஷ் பண்ணி பா இது மேலே கெயின் பண்ணலாமா அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த ஸ்கொயரை விட்டு கொடுக்குறோம் பட் இருந்தாலும் நம்ம சி ஃபைவ் புஷ் பண்ணலாம் நைட் டூ மேபி நைட் டூ இ ஃபைவ் கூட வச்சா டி ஃபை டி ஃபோர் கூட வரலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பட் இங்கே மெஜிஷியன் வந்து என்ன சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசல்ஸ் அதாவது கேசல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு அவ்வளோ ஒரு அட்டாக்கிங் சான்சஸ் கிடைக்குது என்னென்னா நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து செகண்ட் ரேங்கில் இருக்கும்போது உங்கள் ஆப்போனன்ட் வந்து நிறைய மூவ்ஸ் பண்ணி தான் உங்கள் பானோட என்கேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் அவரோட பான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து உடனடியாக ஏஃபை வந்து விளையாடலாம் அந்த ஏஃபை மூவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய இதை யாராலையும் மறக்கவே முடியாது நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ரெண்டு கேமில் தொடர்ந்து இதே மாதிரி பார்த்துருப்போம் உடனே நீங்கள் ஆடணும் ஏஃபை இதுதான் விஷயம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் வந்து சில சில விஷயங்களை சரியான முறையில் நான் வந்து கையாளலைன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா இனிஷியலாக ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குயின் இ செவன் ஸோ குயின் இ செவன் ஆடுறாரு ரொம்ப பேசிவாக ஆடுறாரு மேபி அவர் என்ன நினச்சிருப்பார்னா அதுக்கப்புறம் நம்ம ஏ ஃபை ஆடும்போது இங்கே நமக்கு ரொம்ப ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் இருக்கும்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ குயின் இ செவன் நைட் டு பி ஃபைவ் அட்டாக்கிங் தி டாஸ்கொயர் பிஷப் இங்கே ஐடியா என்னென்னா நமக்கு இந்த டாஸ்கொயரை வந்து நம்ம பிஷப்பை வந்து நமக்கு ஃபேன் கடவுள் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் நம்ம அதை கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ அதனால் நைட் பி ஃபைவ் நைட் இ டி செவன் ஐ டோன்ட் இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்னத்துக்காக விளையாடினாங்க அப்படின்றது இப்போ ஒன்றும் பெருசாக தெரியல மேபி ஆஃப்டர் நம்ம நைட் டேக்ஸ் இங்கே கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த நைட்டுக்கு டூ ப்ரெஷர் இருக்கும் மேபி அதனால் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து நைட் வா நைட் வாஷ் ஹேங்கிங் ஸோ அந்த காரணத்தினால மேபி அவர் நைட்டை வந்து ரீட்ரே பண்ணியிருக்கிறாரு ஸோ பார்த்திங்கன்னா நைட் கேப்சஸ் டி சிக்ஸை அலோவ் பண்ணுறாரு ஸோ குயின் டேக்ஸ் டி சிக்ஸ் அண்ட் தென் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் சி த்ரீ வந்து விளையாடுறாரு டால் பட் இந்த அட்டாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு டிராகன் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா சிசிலியன் ட்ராகன் பிளேயராக இல்லை இக்கோஸ்லாவை அட்டாக் பண்ணுற இங்கிலீஷ் அட்டாக் பண்ணுற பிளேயராக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஐடியா என்னன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் குயின் சைட் கேஸ்லிங் பண்ணியிருக்கீங்க நம்ம என்ன பண்ணலாம் கிங் சைடு இருக்க பான்ஸை நம்ம ஓட விடணும் முக்கியமாக வந்து நமக்கு இந்த நைட்டு தான் ஒரு பிரச்சனை இந்த இடத்துல ஏன்னா எஃப் த்ரீ ஜி ஃபோர் சாரி எஃப் த்ரீ ஜி ஃபோர் அதுக்கப்புறம் நம்ம ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் எப்படி போகலாம் இல்லையா ஆனால் அதை விட ஃபாஸ்டஸ்ட் வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது என்ன வே அப்படின்னா டேரெக்டாக ஜி ஃபோர் ஆடுறது பட் இதை வந்து டால் வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஜி ஃபோர் நைட் டெக்ஸ் ஜி ஃபோர் அண்ட் தென் ரூக் ஜி ஒன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து பிளாக் ரொ ரொம்ப தப்பாக விளையாடலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஸோ ஆஃப்டர் நைட் ஜி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டு டி த்ரீ த்ரெட்னிங் டு கேப்சர் ஆன் ஹெச் செவன் என்ன காரணம் நீங்கள் வந்து இதை கேப்சர்ஸ் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரூக்கும் நம்ம பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து குவார்டினேட் பண்ணுவாங்க அதனால் இதை கண்டிப்பாக பிளாக் பண்ணணும் பிளாக் பண்ணாலும் இங்கே நீங்கள் சாக்ரிஃபைஸ் கூட பண்ணலாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ டெக்ஸ் ஜி சிக்ஸ் அண்ட் தென் எஃப் கேப் எஃப் டெக்ஸ் ஜி சிக்ஸ் அண்ட் தென் ரூக் டெக்ஸ் ஜி சிக்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கிங்க சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரூக்கையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது சப்போஸ் கிரீடியாக அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெச் கேப்டஸ் ஜி சிக்ஸ் அண்ட் தென் குயின்டெக்ஸ் ஜி சிக்ஸ் செக்கு அடுத்து கிங் ஹெச் எயிட் குயின் ஹெச் ஃபைவ் செக்கு டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பின்னு ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குயின் ஹெச் ஃபைவ் செக் கிங் ஜி எயிட் அண்ட் தென் ரூக் செக் ரூக் செக் அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது எக்ஸப்ட்டு வந்து நீங்கள் பீசஸ் வந்து கிவப் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே வழி கிடையாது ஸோ லைக் திஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேட்டு ஸோ இந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் டால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா குயின் சி த்ரீ ஆடிட்டார் ஸோ ஹீ ஃபார்ம்டு த பேட்ரி ஸோ இந்த மாதிரி இந்த டேங்கில் போட்டு நம்ம ஓகே நம்ம நைட்டை டிஸார்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து அப்போது வந்து நம்ம ஜி ஃபோர் ஜி ஃபைவ் வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிருப்பார் ஸோ குயின் சி த்ரீ ரூக்கி எயிட் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது அவர் விளையாண்டு மூஸில் மாற்றி விளையாண்டு மூவ் ஆடுற ஸோ ஜி ஃபோர் குயின் எஃப் எயிட் ஆக்சுவலாக நம்ம வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டிஃபென்சிவ் ரோலுக்கு அதாவது டிஃபென்ஸ் ஐயோ என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க நான் வந்து டிஃபென் பண்ணு அப்படியே மைண்ட் செட் போயிட்டாரா என்னன்னு தெரியல ஸோ அதனால தான் குயின் எஃப் எயிட் மாதிரியான மூலம் நம்ம பார்க்குறோம் ஸோ கு பிஷப் டூ டி த்ரீ நைட் பி சிக்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜம்ப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோக் இருக்குது பட் டால் வந்து அதை கண்டுக்காமல் ஜி ஃபைவ் வந்து புஷ் பண்ணுறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் ஸோ குயின் சி டூ ஏன்னா குயின் வாஸ் அட்டாக்டு அதர்வைஸ் நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம் மற்ற பீஸ் ஏதாவது அட்டாக்ல இருந்தால் உள்ளே கேப்ச்சர் பண்ணலாம் ஸோ குயின் சி டூ நைட் கேப்டஸ் பி டூ கிங் கேப்டஸ் பி டூ அண்ட் தென் டி கேப்சஸ் சி ஃபோர் ஸோ டி கேப்டஸ் சி ஃபோர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால் வந்து இங்கே சிம்பிளாக இந்த பொசிஷனை வந்து நமக்கு ஒரு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஓரளவுக்கு கிடையாது நல்லாவே இருக்குது அப்போ குயின்டெக் சி ஃபோர் நீங்கள் வந்து ஆடலாம் ஸோ குயின் டெக் சி ஃபோர் ஆடிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் அட்டாக் ஜெனரேட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த நை நைட் அட்டாக் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஒரு டெம்போ அப்பில் தானே இருக்கீங்க மேபி நீங்கள் அட்டாக் ஜெனரேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போயிருந்திருக்கலாம் பட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு சின்ன ட்விஸ்ட்டு போட்டார் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டார் யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனால தான் வந்து அவரோட மெஜிஷியன் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த பான் வந்து இங்கே கேப்சர் பண்ணும்போது நம்ம குயினை அட்டாக் பண்ணுது அதுதான் விஷயம் ஸோ குயின் பெருசாக நமக்கு வந்து இந்த பீஸ் பெருசாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயின் தான் வந்து பெரிய விஷயமா இருக்கும் பட் யாருமே இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க பட் டால் எடுத்துருக்கிறாரு ஸோ சி கேப்டஸ் டி த்ரீ குயின் கேப்டஸ் டி த்ரீ அடுத்து வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஸோ இ ஃபைவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் இந்த பொசிஷன் இதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு சில பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று இந்த ஜி ஃபைல் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அடுத்து இந்த பிஷப்பை ஃபிகர் அவுட் பண்ணணும் இந்த ரூக்கு கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணணும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஒரே மூவ் வந்து இந்த மூ ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுவும் டெம்போவோடு வருது அதாவது நம்ம வந்து ஃபோக் பண்ண போகிறார் ஏன்னா ரூக்கோட கண்ட்ரோல் இருக்குது நம்ம வந்து இஸ் ஜஸ்ட்டு த்ரெட்னிங் டு ஃபோக் ஸோ அந்த காரணத்தினால இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஸோ வந்து இங்கே நைட் ஜி ஃபைவ் அகைன் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு செக்மேட் பண்ண த்ரெட்டன் பண்ணுறாரு ஹெச் செவனில் ஸோ அடுத்து ஜி சிக்ஸ் ஸோ வந்து ஜஸ்ட்டு பிளாக் எட் பண்ணியாச்சு இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல நைட் ஜி ஃபைவ் பதில் நம்ம எஃப்கேப்சஸ் ஜி செவன் ஆடி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் பட் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு நம்ம குயின் இ செவன்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் டூயிங் வெரி குட் நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பிஷப் டூ இஇ இ சிக்ஸ் வந்துட்டு அடுத்து ரூக்கு இந்த கார்னரில் சும்மா இருக்குது இல்லையா அந்த ரூக்கு நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம் கேமில் ஸோ இப்படி வந்து அட்வான்டேஜாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்த அந்த ஜி ஃபைவ்ல எங்கே போச்சுனே தெரியல ஏன்னா உங்களுடைய பானை அதை தடுத்து நிற்கிது எப்பவுமே வந்து உங்களுடைய பான் வந்து கிங்குக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல விஷயமே கிடையாது அது வந்து ஒரு பானாக இருந்துவிட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும் ரெண்டு பானாக இருந்தால் ஓகே அட்வான்டேஜ் த்ரீ பான்ஸ் இருந்தால் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அண்டு பிளாக் கிங் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டோம் ஆனால் ஒரு பான் வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய பொசிஷனில் நீங்கள் இந்த மாதிரி மா நீங்கள் உங்கள் கேம்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஏன்னா அட்டாக் பண்ணுற ஐடியாவே உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி ஆடலை ஸோ நைட் ஜி ஃபைவ் த்ரெட்னிங் மேட் ஸோ நைட் ஜி சிக்ஸ் விளையாடி இது பண்ணுறாரு ஸோ பிஷப் டூ எஃப் ஐ ஸோ ஃபைனலாக வந்து பிஷப்பை வந்து டெவலப் பண்ணிட்டார் அண்ட் ஜஸ்ட்டு ஒன் ஃபியூ மூவ்ஸ் தான் இப்போது அடுத்த கேம்குள்ளே மற்ற பீசஸையும் இன்வால்வ் பண்ண போகிறாரு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒயிட்டுக்கு இனிமேல் பட் இருந்தாலும் இங்கே இ ஃபோர் ஆடுறாரு ஜஸ்ட்டு அட்டாக்கிங் தி பிஷப் பிஷப் டு ஜி ஃபோர் நம்ம இமீடியட்டாக இங்கே எஃப் த்ரீ ஆடலாம் ஸோ எஃப் த்ரீ ஆடினா அவர் வந்து பிஷப்பை போட்டு லாக் பண்ணிடுவார் அதனால் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக ஹெச் ஃபை ஆடுறாரு ஸோ டைரெக்டாக ஹெச் ஃபை ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே பார்த்திங்கனா இங்கே ரூக் ஏ டிட் ஆடுறாரு ஸோ கேமை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுவாரஸ்யப்படுத்துகிறாரு ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே நம்ம குயின் வந்து அட்டாக்ல இருக்குது ரூக் அட்டாக்ல இருக்குது இந்த பான் வந்து ஃப்ரீ பான் இப்படி நிறைய விஷயம் இருக்கு ஆனால் அவர் என்ன மூவ் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இன்னொரு வெரியேஷனும் பார்த்துடலாம் ஏன்னா இந்த நம்ம பிஷப் டேக் செச் ஃபை ஆடணும் அப்படின்னா நம்ம ரூக் டேக் செச் ஃபை வந்து பாசிபிள் இருக்கு ஸோ ஜி கேப் ஸ்டு ஃபை அடுத்து குயின் டு பி த்ரீ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இங்கே நமக்கு ஜி ஃபைல் தானே ஓப்பனில் இருக்குது நம்ம இந்த ஃபைலில் தானே அட்டாக் பண்ணணும் நீங்கள் வந்து குயின் பி த்ரீ போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் இதுக்கு ஐடியா இருக்கு என்னன்னா நம்ம குயின் பி த்ரீ போகாமல் ஜி ஃபைலில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த குயின் இருக்கு அந்த குயின் இங்கே வந்துட்டு நம்ம இந்த எஃப் பான் அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேர் இஸ் நோ அட்டாக் ஸோ கிங்கை வந்து நம்ம கார்னரில் டக் பண்ணிட்டு போத் ரூக்ஸ் வில் கம் டு ஜி ஃபைல் அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த காரணத்தால் தான் குயின் பி த்ரீ போகிறாங்க இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டாக இந்த பானை வந்து நம்ம பின் பண்ணி இங்கே ப்ரெஷர் பண்ணுவோம் இங்கே வந்து எங்களுக்கு ரூக் டூ ரெண்டு ஸ்கொயருமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு ஸோ ரூக் இ செவன் நாட் பாசிபிள் ரூக் இ சிக்ஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் எனி அட்வான்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப எக்ஸ்சேஞ்சு அப் பண்ண மாட்டிங்க இல்லையா ஸோ அந்த காரணத்தெல்லாம் இந்த மாதிரி ஆட மாட்டாங்க பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் பிளாக்கு ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வேரியேஷன் இந்த மாதிரி பிஷப் டூ ஹெச் ஃபைவ் ஆடனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உள்ளே பூந்து சூப்பராக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுத்து இந்த மாதிரி ஆடுறாரு இங்கே தான் சொன்னேன் ரொம்ப அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ண போகிறீங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த அடுத்த மூ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத யோசிக்க போகிறீங்க ஸோ டிப்பிக்கலாக வந்து டால் மாதிரி யோசிங்க நம்ம நம்மளுடைய ஸ்டைலில் யோசிக்காதீங்க உங்களுடைய ஓன் ஸ்டைலில் டாலோட ஸ்டைலில் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் இப் இஃப் யூ ஸ்பாட் திஸ் மூவ் அதாவது குயினை வந்து மூவ் பண்ணாமல் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயர்னு அர்த்தம் அதாவது டாலுக்கு நீங்கள் கரெக்டான மூவ் சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ஹெச் கேப்டஸ் ஜி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டெக்ஸ் டி த்ரீ அடுத்து ரூக் டெக்ஸ் டி த்ரீ ஓகேங்களா இந்த இடத்துல ஈவன் நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கே இந்த ரூக்கை வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்பிட்வின் மூவ்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பானால் கண்டிப்பாக கேப்ச்சர் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி அவர் பண்ணலை ஸோ அந்த ஏன் அப்படின்னா அதை கேப்ச்சர் பண்ணுறது மூலிமா அவருக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ டீம் கேப்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார் அவர் ஸோ அதனால் ஹெச் கேப்சர்ஸ் ஜி சிக்ஸு ஸோ அடுத்து ரூக் ஹெச் செவன் ரூக் ஹெச் செவனோட ஐடியா என்ன ஜஸ்ட் அடுத்த நம்ம அடுத்த ரூக்கும் உள்ளே கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே செக்மேட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் வைஸ் ஜஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து பிளாக் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்குது பட் பிளாக் பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் பாயிண்ட் ரொம்ப க ஒரு இதுவாக இருக்குது ஒரு குவாண்டேஷனே கிடையாது ஆனால் பிளாக் பீசஸை கம்பேர் பண்ணி பாருங்க ரூக் வெர்சஸ் ரூக்கு பிஷப் வெர்சஸ் நைட்டு ப்ளஸ் குயின் வர்சஸ் ரூக்கு இதுதான் வந்து மெயின் இம்பேலன்ஸ் இந்த பொசிஷன் ஆனாலும் இந்த பொசிஷனில் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது பிளாக் பிளேயராக ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ரூக் ஹெச் செவன் நீங்கள் வந்து ரூக் சி வந்து சூஸ் பண்ணார் பிளாக் பிளேயரு இன்கேஸ் வந்து இங்கே நம்ம ரூக் இ சிக்ஸ் ஆடலாமா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆடினிங்கன்னா ஏன்னா நமக்கு பீஸ் அப்பில் இருக்குது இல்லையா நம்ம அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா அதனால் நம்ம இந்த மாதிரி அப் பண்ணிட்டு கேமை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரலாமான்னு நினைக்கலாம் பட் அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ நைட் டேக் இ சிக்ஸ் பிஷப் டெக்ஸ் இ சிக்ஸ் அண்ட் தென் ரூக் ஜி செவன் செக்கு கிங் ஹெச் எயிட் அண்ட் தென் ரூக் டூ டி ஒன் ஸோ இங்கே திரும்ப நீங்கள் வந்து பிஷப் ஹெச் த்ரீ ஆடணும் அகெயின் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரா பண்ணிக்கலாம் ஈஸியாக போத் பிளேஸ் கேன் என்ன சொல்கிறது ட்ரா தான் இது ஈக்குவலான ஒரு பொசிஷன் நம்ம பிஷப் அட் அட்டாக் பண்ணோன்னா குயின் சி வரும் ஸோ அதனால் இது வந்து ட்ரா தான் நீங்கள் என்ன அட்டாக் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா ரூக் ரெண்டு ரூக் குவாடினேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ஒரு வேரியேஷன் வந்து பாசிபிள் இருக்குது இந்த இடத்துல ஸோ ரூக் டு சி எயிட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப் த்ரீ ஸோ எஃப் த்ரீக்கு உங்களுக்கு மூணு ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் ரெஸ்பான்ஸஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தா இந்த பிஷப் ஹெச் ஃபைவ் இருக்குது பிஷப் இ சிக்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் போக முடியாது காரணம் இருக்குது ஏன்னா பிஷப் ஹெச் ஃபைவும் போக முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஷப் ஹெச் ஃபைவ் போனீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ரூக் உள்ள வந்துடும் அடுத்து நம்ம ஃபியூ மோஸ்ட்டில் செக்மெண்ட் பண்ணிடலாம் தடுக்கவே முடியாது எஃப் செவனில் உங்களுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் இங்கே நீங்கள் ஒயிட் கிங்கே கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே பண்ண முடியும் ரொம்ப சேஃபாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்லிங் பண்ணும்போது நம்ம ஆச்சரியமாக நினைச்சோம் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் பிளாக் வந்து ஒயிட் கிங்கு மேலே எந்த ஒரு அட்டாக்கையும் வந்து ஜென்ரேட் பண்ணவே இல்லை ஸோ அதான் வந்து சேட் பார்ட்டு ஸோ சப்போஸ் பிஷப் ஹச் ஃபைவ் போகாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா பிஷப் டூ இ சிக்ஸ் கூட போகலாம் ஸோ பிஷப் இ சிக்ஸ் போனீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா ருக் டி டூ ரூக் டி டூட ஐடியா என்ன ஜஸ்ட்டு ரூக் ஹெச் டூ அண்ட் தென் செக் மேட்டிங் தி பிளாக் கிங் ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது இந்த போத் மூவ்ஸ் ஆர் நாட் பாசிபிள் அதனால் அவர் என்ன ஆடுறாருன்னா ரூக் சி சிக்ஸ் ஆடுறாரு இப்போ நமக்கு இந்த பொசிஷனில் வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் ஃபைனலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாருன்னா இந்த பொசிஷனில் ஒரே பிரச்சனை இந்த பான் தாங்க இந்த ஒரு பானால் தான் எல்லா விஷயமும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு வெரி வெரி லாஜிக்கல் மூவ் ஆனால் இந்த இடத்துல டால் வந்து ரூக் டெக்ஸ் எஃப் செவன் போயிட்டார் ஸோ இங்கே குயின்ஸ் குயினை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது கேம் வந்து லாஸ் ஆயிடுவீங்க ஸோ காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குயினை சேவ் பண்ணுற மூவ் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறது நல்லதா ஏன்னா செக் வச்சு செக்மேட் பண்ணிக்கலாம் நம்ம பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பிளாக்குக்கு செக்கு நமக்கு செக்மேட் இருக்கும் எப்போனா ஒயிட் வந்து மிஸ் பண்ணாக்கா இல்லை அவருக்கு டெம்போ இருந்தாக்கா பட் இப்போ நமக்கு டெம்போ இருக்குது நம்ம தான் மூவ் பண்ண போகிறோம் இட் இஸ் மேட் இன் த்ரீ யூ கேன் சால்வ் ஃபார் யுவர் செல்ஃப் ஸோ ரூப் ஜி செவன் செக்கு ஸோ இங்கே நமக்கு ரெண்டு வெரியேஷன் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிங்கு கார்னர் போனாங்க அப்படின்னா நம்ம நைட் செக் வந்து பார்த்திங்கன்னா செக் மேட் சரிங்களா ஸோ அடுத்த வெரியேஷன் என்ன அப்படின்னா நம்ம சப்போஸ் கார்னர் போகாமல் வெளியே ஓடலாம்னு நினச்சிங்கன்னா வெளியே ஓட முடியாது பேசிக்காக ஸோ நைட் செக் இந்த பக்கம் அடுத்து கிங்கை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் இஎய்ட்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரூக் செக் மேட்டு ஸோ இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு கார்டு இருக்கு ரூக்கை பான் கார்ட் பண்ணிகிட்ருக்கு அண்ட் திஸ் ஃபைல் இஸ் கார்டட் பை தி அனதர் ரூக் ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரியான நம்ம குயின் சி எயிட் மூவ் ஆட முடியாது அப்போ என்ன தான் மூவ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் நீங்கள் வேறு எந்த மூவ் பண்ணாலும் யூ வில் லூஸ் த கேம் ஸோ அதனால் இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு ஸ்டில் இந்த வந்து சாரி இந்த பிஷப் வந்து ஃப்ரீ பீஸ்ன்றதை மறந்துடாதீங்க ஆஃப்டர் தட் என்ன பண்ணாருனாக்கா உங்களுக்கு நைட் டேக்ஸ் எஃப் செவன் நைட் டேக்ஸ் எஃப் செவனுக்கு அப்புறம் டேக்ஸ் எஃப் செவன் ஸோ ஃபைனலாக வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டாரு ஸோ கிங் டேக்ஸ் எஃப் சிக்ஸ் ஸோ ரூக் டி செவன் ரூக் பி சிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிங் சி த்ரீ அன்பின்னிங் கிங் ஜி ஃபைவ் ஸோ இங்கே கிங் ஜி ஃபைவ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு சரியான முறையில் வந்து நம்ம அதாவது பிகினராக இருந்தாலும் சரி பிலோ எயிட்டீன் ஹண்ட்ரட் இருக்க பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை அசஸ் பண்ணுறது லாங் லாங் டீப் அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் அண்ட் தென் கிங் சி ஃபோர் கிங் டெக்ஸ் ஜி ஃபோர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேயரும் வந்து ட்ரா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஏன் ட்ரா அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில வேரியேஷன்களை பார்க்கலாம் ஸோ இதோட ஆக்சுவலாக வந்து கேம் முடிஞ்சுது நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ வேணாலும் பார்க்குறோம் என்ன ஐடியானா இங்கே வந்து நமக்கு ஜஸ்ட் லாஜிக்கல் திங்கிங் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா பி ஃபோர் புஷ் பண்ணிவிட்டு கிங்கை வந்து முன்னாடி புஷ் பண்ண போகிறேன் ஸோ பி ஃபோர் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரூக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேறு எங்கேயாவது மூவ் ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் பி பானை கேப்சர் பண்ணிடுவேன் ஒன்றாச்சா ரெண்டாவது விஷயம் அப்போ பிளாக் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு கிட்டே கண்டிப்பாக இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அவரோட ஜீப்பானை புஷ் பண்ண ஆரம்பிப்பார் ஸோ ஏன்னா அது கம்ப்ளீட் பாசர் இல்லையா நம்மளாவது பரவாயில்ல பாசரை கிரியேட் பண்ணணும் ஆனால் அவருக்கு ஜீப்பானை வந்து கம்ப்ளீட் பா பாசராக இருக்குது ஸோ அதனால் அந்த வேரியேஷன் ரொம்ப இருக்கும் பார்க்கலாம் இப்போ பி ஃபைவ் ஏ கேப்டஸ் பி ஃபைவ் செக் ஏ கேப்டஸ் பி ஃபைவ் அண்ட் தென் ஜி ஃபைவ் கிங் சி ஃபைவ் அட்டாக்கிங் த ரூக் ரூக் வந்து மூவ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூக் டெக்ஸ் பி செவன் அண்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு அதான் விஷுவலாக நம்ம பார்த்த உடனே வந்து ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் அப்படின்னு தான் தோணும் நிறைய பேருக்கு ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் த்ரீ மூவ்ஸ் அவே ஃப்ரம் குயினிங் ஆனால் வந்து பிளாக் வந்து இதை ஈஸியாக ஹோல்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிங் எஃப் ஃபோர் அந்த பானுக்கு விடுறாரு ஓகேங்களா நீ வந்து க்ரியேட் பண்ணால் நானும் க்ரியேட் பண்ணுவேன் ஓகே ஸோ பி சிக்ஸ் ரூக் ஹெச் டூ கோயிங் பிஹைண்ட் தி பாசர் ஓகேங்களா எப்போவுமே வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் கேமில் ஒரு பாஸ் பான் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அது வெதர் உங்களுடைய பாஸ் பானாக இருந்தாலும் சரி இல்லை எனிமியோட பாஸ் பண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பானுக்கும் பின்னாடி தான் நீங்கள் இருக்கணும் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாயிரும் ஏன் முன்னாடி போனீங்கன்னா ஆபத்துனா இங்கே இதே பொசிஷனில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன் முன்னாடி போகக்கூடாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கீங்கன்னா கிங்கை கொண்டு போய் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம் இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ பின்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கொயர்ஸ் வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்போனாலும் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் வேணும்னா அந்த பானை ஸோ அதான் ஐடியா ரூக் ஹெச் டூ கிங் டூ டி ஃபைவ் ஏன்னா வந்து இந்த இந்த பானை கேப்சர் பண்ணிடக்கூடாது இல்லையா ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் ரூக் டி டூ செக் கொடுக்குறாங்க எனிவே ஸோ அடுத்து கிங் சி சிக்ஸ் ஜி ஃபோர் புஷிங் த பாசர் ரூக் ஜி செவன் கோயிங் பிஹைண்ட் த பாசர் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ஆடுறாங்க ஏன்னா வந்து தங்களுடைய பாஸ்பான்ஸை அட்டாக் பண்ணணும் ஸோ ஜி த்ரீ பி செவன் த்ரெட்னிங் டு குயின் ருக் சி டூ செக் கிங் பி சிக்ஸ் ரூக் பி டூ செக் கிங் சி செவன் இந்த இடத்துல அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்கு தான் கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் செக்கு கொடுத்தாங்கன்னா நான் வந்து உள்ளே போயிடுவேன் சப்போஸ் நம்ம உள்ளே போனாலோ இல்லை வெளியே வேறு எங்கேயாவது போனாலோ நம்ம அடுத்த மூளை வந்து நம்ம குயின் பண்ண திரட்டன் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள் இந்த பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம் அகைன் நம்ம செக் கொடுக்கலாம் இப்படி செக் கொடுத்தக்கப்புறம் நீங்கள் இன் கேஸ் வந்து பானை டிஃபன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நீங்கள் திரும்ப இங்கே தான் வருவீங்க பிளாக் என்ன பண்ணுவார் அகைன் இஸ் கோயிங் டு ரிப்பீட் த மூ சப்போஸ் அவர் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நமக்கு என்ன ஆகுது ரூக் பி டூ அவைலபிளாக இருக்குது அண்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணி நீங்கள் குயின் பண்ணி திரட்டன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அவர் அந்த பானை புஷ் பண்ணாலும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து அப் வித் ஒன் பான் அட்வான்டேஜ் பட் அகைன் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரூக் அண்ட் பான் இன் கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அசஸ் பண்ணுறதுக்கு காமனான பொசிஷன் தான் இது எல்லாமே ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதான் விஷயம் இந்த இடத்துல ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் தாளோட கேம்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீக்குக்கான சஜஷன் நீங்கள் இப்போவே கொடுக்கலாம் ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சேனலில் போகிற வீடியோஸ் அவங்களுக்கு ஹெல்ஃபு ஆயிருக்குன்னு சேனல் ஓஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்க அதே சமயத்தில் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கூட இப்போவே பண்ணலாம் அனதர் ஐ திங்க் அனதர் த்ரீ பேச்சஸ் ஆர் அவைலபிள் ஐ திங்க் ஃபோர் பேச்சஸ் ஆர் அவைலபிள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இன்னமும் ஸோ மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி சதுரங்க சாணக்கியன் செஸ் அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் அங்கே சேர்த்து விடலாம்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக நம்ம அகாடமி ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ டாலோட பெஸ்ட் கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் ஸோ எது உங்களுக்கு பிடிக்கிதோ தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கலாம் இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்